ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். நான் உங்கள் சரண்யா, தமிழ் ட்ரேடர்ஸோன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 21/2/2019 வியாழக்கிழமை ஈக்குவிட்டி மார்க்கெட்டில் நாம் பேசிக்காக கவனிக்க வேண்டிய சில முக்கிய தகவல்கள் எல்லாம் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ லைக் பண்ணுங்கள், கூடவே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க, நிச்சயமாக அவங்களுக்கும் பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி மார்க்கெட் வந்து ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டாக போச்சு. ஸோ அதுக்கான முக்கிய காரணங்கள் என்னென்ன, அந்த முடிவடைந்த பங்கு சந்தையில் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள், பங்குகள் எல்லாமே நாம் ஆல்ரெடி போஸ்ட் மார்க்கெட் டேட்டில் பார்த்துட்டோம். அந்த வீடியோவை மிஸ் பண்ணவங்க இந்த வீடியோட எண்டில் ஆட் பண்ணுறேன், பாருங்கள். இப்போ நாம் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு லோயஸ்ட் ப்ரோக்ரேஜில் ஹை லெவலான எக்ஸ்போஷர்ஸ் இருக்கிற அலைஸ் ப்ளூவில் உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ண விரும்புனீங்கன்னா, இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணி ஆன்லைன்லேயே உங்கள் ட்ரேடிங்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அதை பற்றின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ 10735 அப்படிங்கிற லெவலில் இன்றைக்கி மார்க்கெட் நல்ல ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டாக முடிவடைந்தது. ஸோ 10700 அப்படிங்கிற லெவலுக்கு மேலே மார்க்கெட் போனது. 8 நாளைக்கு அப்புறமா முதல் ட்ரேடிங் செக்ஷன் பாசிட்டிவாக க்ளோஸ் ஆனது ஒரு பாசிட்டிவான விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு முக்கிய காரணமாக அமைஞ்சது குளோபல் கியூஸ், அப்புறம் வந்து ஒரு டவுன் செக்டர்லேருந்து வந்திருக்கிற ஒரு ரிலீஃப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 10753 அப்படிங்கிற லெவலுக்கு மேலே நாளைய மார்க்கெட் க்ளோஸ் ஆச்சுன்னா ஒரு தொடர்ந்து ஒரு ஏற்றத்தை நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்த லெவல் டார்கெட்டாக 10859 அப்படிங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் மார்க்கெட் ஒரு முக்கியமான ஸ்ட்ராங் சப்போர்ட்டான 10640 அப்படிங்கிற லெவலுக்கு கீழே க்ளோஸ் ஆச்சுன்னா 10580 அப்படிங்கிற லெவலை நெக்ஸ்ட் லெவலாக எதிர்பார்க்கலான்னு எக்ஸ்பர்ட் சொல்கிறாங்க. அதே மாதிரி மேக்ஸிமம் கால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறது 39 லட்சத்துக்கு மேலே 11000 ஸ்ட்ரைக் ப்ரைஸில். இது ஒரு க்ரூஷியலான ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்குது. அதுக்கு அடுத்தது 10900, 10800, 10700. அடுத்து நம்ம கவனிக்க வேண்டியது அதிக லெவலில் க்ரூஷியல் சப்போர்ட் லெவல் இருக்கிற முக்கியமான ஸ்ட்ரைக் ப்ரைஸ் புட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து 33 லட்சத்துக்கு மேலே இருக்குது. ஸோ இதை வந்து ஒரு க்ரூஷியல் சப்போர்ட் லெவலாக சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது 10500, 600, 700, 800 எல்லாம் தொடர்ந்து இருக்குது. அடுத்து நம்ம கவனிக்க வேண்டியது பிவோட் லெவல்ஸ். 10735 அப்படிங்கிற லெவலில் முடிவடைந்த ஈக்குவிட்டி நிஃப்டி 50 பிவோட் லெவல்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, முதல் சப்போர்ட் 10670, அதை பிரேக் பண்ணிச்சுன்னா 10606, அதை பிரேக் பண்ணிச்சுன்னா 10501. சப்போஸ் நாளைய மார்க்கெட் பாசிட்டிவாக ஆரம்பித்து 10775 அப்படிங்கிற லெவலுக்கு மேலே ட்ரேட் ஆச்சுன்னா, நெக்ஸ்ட் லெவல் டார்கெட்டாக 10816, தேர்ட் டார்கெட்டாக 10921 எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி பேங்க் நிஃப்டி 26955 அப்படிங்கிற லெவலில் முடிவடைந்ததை வச்சு நம்ம பியூட் லெவல்ஸ் பார்த்தோன்னா, முதல் சப்போர்ட் 26804, செகண்ட் சப்போர்ட் 26654, தேர்ட் சப்போர்ட் 26415, முதல் ரெசிஸ்டன்ஸ் 27043, செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் 27132, தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் 27371. ஹை டெலிவரி பர்சன்டேஜில் ஸ்டாக்ஸில் நாம் கவனிக்க வேண்டியது அப்போலோ ஹாஸ்பிட்டல், பெட்ரோநெட், ஹெச்டிஎஃப்சி, எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸ், கேஸ்ட்ரோலின், பவர் கிரிட், மேரிகோ, ஹிந்துஸ்தான் யூனிலீவர், ஐசிஐசிஐ ப்ரொடென்ஷியல் லைஃப், ஐஜிஎல். 102 ஸ்டாக்ஸ் வந்து லாங் பில்டப்பில் இருக்குது. அதில் கவனிக்க வேண்டியது எக்ஸைடின், ஜிந்தால் ஸ்டீல், கேபிஐடி, பிபிசிஎல், டோரன் பவர், இண்டிகோ, அலகாபாத் பேங்க், ஜஸ்டயல், அப்போலோ டயர், ஆயில். 75 ஸ்டாக்ஸ் வந்து ஷார்ட் கவரிங்கில் இருக்குது. அதில் கவனிக்க வேண்டிய முக்கிய பங்குகள் எஸ்கார்ட்ஸ், டோரன் ஃபார்மா, ஸ்ரீ இன்ஃப்ரா, ஓஎன்ஜிசி, நெஸ்டலின், என்எம்டிசி, என்ஐடி டெக், ஹிண்டால்கோ, பெர்கர் பெயிண்ட், அதுக்கப்புறமா யூபிஎல். ஷார்ட் பில்டப்பில் இருக்கிற 18 ஸ்டாக்ஸில் கவனிக்க வேண்டியது ஜூப்ளி ஃபுட், டிவிஎஸ் மோட்டார், பெட்ரோநெட், டிசிபி பேங்க், ஹீரோ மோட்டர் கம்பெனி, மேரிகோ, நேஷனல் அலுமினியம், ரிலையன்ஸ் கேபிட்டல், ஹிந்துஸ்தான் யூனிலீவர், அமராஜா பேட்டரி. 5 ஸ்டாக்ஸ் வந்து லாங் அன்வைண்டிங்கில் இருக்குது. அதில் கவனிக்க வேண்டிய முக்கியமான பங்குகள் ரிலையன்ஸ் இன்ஃப்ரா, கேஎஸ்சிஎல், டிஎல்எஃப், ஆர் பவர், பிவிஆர். அடுத்து நம்ம கவனிக்க வேண்டியது இன்னையோட ட்ரேடிங்கோட எண்டில் நடந்த எஃப்ஐஐ அண்ட் டிஏஐ டேட்டா.
ஸோ ஃபாரின் இன்வெஸ்டர்ஸை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி 20ஆம் தேதியோட ட்ரேடிங் முடிவில் 713 கோடிக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது 4700 கோடிக்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணி 3988 கோடிக்கிட்ட சேல் பண்ணி நெட் பர்ச்சஸை 713 கோடிக்கு மேலே வச்சுருக்காங்க. அதே மாதிரி டிஏஏயில் 2561 கோடிக்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணி 2448 கோடிக்கிட்ட சேல் பண்ணி நெட்டாக 113 கோடிக்கிட்ட வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து கவனிக்க வேண்டிய விஷயமாக இருக்குது. அதே மாதிரி நாம் ஆல்ரெடி வந்து பார்த்துருந்தோம், ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டரை நான் அப்ளை பண்ணி காட்டுறேன். நீங்கள் பார்த்துட்ருக்கிற அலைஸ் ப்ளூவோட ஆண்ட் வெப்பில். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் எந்த ட்ரேடிங் பிளாட்ஃபார்மையும் டவுன்லோட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஜஸ்ட்டு நீங்கள் உங்கள் லேப்லேயோ இல்லை உங்களோட சிஸ்டம்லேயோ அலைஸ் ப்ளூ இந்தியா .com போயிட்டு நீங்கள் இந்த ஆப் ஆன்லைன் வெப்பை நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ அடுத்து நான் ஆர்எஸ்ஐ இங்கே அப்ளை பண்ணியிருக்கேன். ஆல்மோஸ்ட் ஆர்எஸ்ஐ வந்து ஓவர் சோல்டு ஏரியா முக்கிய லெவலான 42 அப்படிங்கிற லெவல் கிட்ட இருக்குது, 40 கிட்ட இருக்குது. ஸோ இது வந்து இப்போ என்ன எக்ஸ்பர்ட்ஸ் வந்து நமக்கு சொல்கிறாங்கன்னா, மார்க்கெட் வந்து ஒரு கன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கல, கன்ஃபார்மாக இனி மேலே ஏறும் அப்படிங்கிறது நமக்கு தெரியல, ஆனால் மார்க்கெட் ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டாக இருக்குது. ஸோ இது வந்து தொடர்ந்தது அப்படின்னா நம்ம அடுத்தடுத்த கட்டமாக 10900 அப்படிங்கிற லெவலுக்கு மேலே எதிர்பார்க்கலான்னு சொல்லியிருக்காங்க. அதை நம்ம மனசில் வச்சுக்கலாம். அடுத்து நம்ம கவனிக்க வேண்டியது ரிசல்ட்ஸ் இருக்கிற பங்குகள். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா ரிசல்ட்ஸும் முடிஞ்சிருச்சு. முக்கியமாக நாளைக்குனா அனிக் இண்டஸ்ட்ரீஸ் இந்த மாதிரி சின்ன சின்ன கம்பெனிஸோட ரிசல்ட்ஸ் இனிமேல் வரும். அதே மாதிரி பேன் பண்ணியிருக்கிற ஸ்டாக்ஸில் நம்ம பார்க்க வேண்டியது, ஓகே நான் சொல்கிறேன், அதுக்கு முன்னாடி ஸ்டாக் நியூஸை சொல்லிடுறேன். இன்றைக்கி நான் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் ஃபார்வர்ட் பண்ணியிருந்த விஷயம். ஸோ என்ன விஷயம்னா, இந்த பிஎஸ்சி பேங்க்ஸ் ஆல்ரெடி நம்ம இதை பற்றி பேசியிருந்தோம். கவர்மெண்ட் வந்து பேங்க்குங்களுக்கு சஃபிஷியன்ட் அமௌண்ட் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை வந்து நம்ம ஆல்ரெடி டீட்டெயிலாக பார்த்துருந்தோம். இப்போ அதோட அலோன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது கவர்மெண்ட் வந்து 48239 கோடிக்கு மேலே 12 பிஎஸ்சி பேங்க்ஸுக்கு வந்து பணம் அலோகேட் பண்ணுறாங்க. ஸோ அதில் டீட்டெயில்ஸ் இங்கே நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதெல்லாமே இந்த பேங்க்ஸ்க்கு பாசிட்டிவ், ஆல்மோஸ்ட் இன்றைக்கே பாசிட்டிவ் நியூஸாக வந்துருச்சு. ஸோ நாளைக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். 6896 கோடி அலகாபாத் பேங்க்குக்கும், 9086 கோடி கார்பரேஷன் பேங்க்குக்கும், 4638 கோடி பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கும், 205 கோடி பேங்க் ஆஃப் மகாராஷ்டிராக்கும், 5908 கோடி பிஎன்பி பேங்க்குக்கும், 4112 கோடி யூனியன் பேங்க்குக்கும், 3256 கோடி ஆந்திரா பேங்க்குக்கும், 1603 கோடி சிண்டிகேட் பேங்க்குக்கும், 2560 கோடி சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கும், 2839 யுனைடெட் பேங்க்குக்கும், 3330 யூகோ பேங்க்குக்கும், 3806 இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்குக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட அமௌண்ட்டு கம்மியாக இருந்ததுன்னா அப்போ அந்த பேங்க்கு அதுக்கு ரியாக்ட் கொடுக்கும். இவங்க எதிர்பார்த்ததை விட கூட இருந்தது, இல்லை இவங்களுக்கு போதுமான பணம் இது அப்படிங்கிற நியூஸ் எல்லாம் தான் பாசிட்டிவாக இருக்கும். ஸோ அதை பொறுத்து தான் சேஞ்சஸ் வரும், அதை நம்ம மனசில் வச்சுக்கலாம். ஆல்ரெடி இன்றைக்கே ஒரு ஹை கொடுத்துருக்கு. ஸோ நாளைக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். அடுத்து JSW ஸ்டேக்குக்கு மூடிஸ், ஸோ இந்த நிறுவனம் வந்து பாசிட்டிவான ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஐஎல்என்டஃப் ஃபினான்ஷியலுக்கு நெகட்டிவ் நியூஸு. ஸ்டீல் வந்து கவர்மெண்ட் எக்ஸ்டென்ஸ் எக்ஸம்ஷன் ஆன் சம் இம்போர்ட்டட் கிரேட்ஸ் ஆஃப் ஸ்டீல் அன்டில் April 17, 2019 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது ஸ்டீலுக்கு நியூஸாக இருக்குது. பேன் பண்ணியிருக்கிற பங்குகள் வந்து அத்தானி என்டர்பிரைசஸ், IDBI பேங்க், ஜெட்டேர்வேஸ், காவேரி சீட், பிசி ஜுவல்லர், ரிலையன்ஸ் கேபிட்டல், ரிலையன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ரிலையன்ஸ் பவர். அடுத்து நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான தகவல் அப்படின்னு பார்த்தோன்னா, கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸில் நம்ம பார்க்க வேண்டிய முக்கிய நிறுவனங்களை பற்றி மட்டும் பார்த்துடலாம். ஸோ நாளைய ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸில் நாம் கவனிக்க வேண்டிய முக்கிய நிறுவனங்கள் 21ஆம் தேதி. நாட்கோ, ஓகே 21, நாட்கோ ஃபார்மா லிமிடெட் ஒரு ஸ்டாக்குக்கு 3.50 ரூபாய் டிவிடெண்ட். சுப்ரஜித் இன்ஜினியரிங் லிமிடெட் ஒரு ஸ்டாக்குக்கு 0.70. இந்தியா நிப்பான் எலக்ட்ரிக்கல்ஸ் ஒரு ஸ்டாக்குக்கு 3 ரூபாய் டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. அடுத்து ஆயில் இண்டியா லிமிடெட் ஒரு ஸ்டாக்குக்கு 8.50 ரூபாய் டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. ஜிபிடி இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஒரு ஸ்டாக்குக்கு 2 ரூபாய் டிவிடெண்ட்டு. கோல்டெம் இன்டர்நேஷ்னல் லிமிடெட் ஒரு ஸ்டாக்குக்கு 2 ரூபாய் டிவிடெண்ட்டு. விதி ஸ்பெஷாலிட்டி ஃபுட்ஸ் இன்கிரீடியன்ஸ் வந்து ஒரு ஸ்டாக்குக்கு 20 பைசா டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. மானக்ஷிகா
அப்புறம் ஆம்டெக்ஸ் ஆட்டோ, பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன் வந்து ஒரு ஸ்டாக்குக்கு 11 ரூபாய் டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. ஆம்டெக்ஸ் ஆட்டோ லிமிட்டடோட ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங் இருக்கு. அடுத்து நம்ம கவனிக்க வேண்டியது 21ஆம் தேதிக்குனா பேஜ் இண்டஸ்ட்ரீஸ் ஒரு ஸ்டாக்குக்கு 41 ரூபாய் டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. மயூர் யூனிக்ஸ் வந்து ஒரு ஸ்டாக்குக்கு 2 ரூபாய் டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. கேர் ரேட்டிங்ஸ் ஒரு ஸ்டாக்குக்கு 6 ரூபாய் டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. மைண்டா கார்பரேஷன், மாண்டா கேட்லா ஃபேஷன் லிமிடெட், அதுக்கப்புறமா வந்து மாண்டா கார்லா ஃபேஷன்ஸ் லிமிடெட்டில் வந்து பைபேக் நடக்குது. அடுத்து ரிகோ ஆட்டோ இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட்ஸ் வந்து ஒரு ஸ்டாக்குக்கு 40 பைசா டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ நாளைக்கு நடக்க போகிற கார்பரேட் ஆக்ஷன்ஸில் நாம் கவனிக்க வேண்டியது இதுதான். அடுத்து க்ரூட் ஆயில் தற்சமயம் குளோபல் மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆகிட்ருக்கு அப்படிங்கிறதையும், கமாடிட்டிஸ்லாம் எப்படி ட்ரேட் ஆகிட்ருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம செக் பண்ணலாம். க்ரூட் ஆயில் குளோபல் வைஸில் 56.67 அப்படிங்கிற லெவலில் 0.43% பாசிட்டிவாக இருக்குது. பிரெண்ட் ஆயில் 0.14% டவுனில் இருக்குது. அதே மாதிரி இந்திய கமாடிட்டியில் கோல்டு 34 புள்ளிகள் டவுனும், சில்வர், க்ரூடு, நேச்சுரல் கேஸ், மற்ற மெட்டல்ஸ் எல்லாமே பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்ருக்கு. குளோபல் மார்க்கெட்டில் யூஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆகி எப்படி ட்ரேட் ஆகிட்ருக்கு அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். யூஎஸ் மார்க்கெட் 22 புள்ளிகளுக்கு மேலே பாசிட்டிவாக இருக்குது. யூரோப்பியன் மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்குது. ஏஷியன் மார்க்கெட் கம்ப்ளீட்டாக பாசிட்டிவாக இருக்குது. ஸோ இந்த நிலை வந்து நாளைக்கு காலையில் தொடர்ந்துச்சு அப்படின்னா ஃபண்டமெண்டலாக நடந்த இஷ்யூஸ் எல்லாமே வந்து நமக்கு ஷார்ட் அவுட் ஆகி மார்க்கெட் இப்படியே க்ளோஸ் ஆகி காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுன்னா நம்மளுடைய இந்திய பங்கு சந்தைக்கும் நம்ம ஒரு பாசிட்டிவான ட்ரெண்டை எதிர்பார்க்கலாம். ஸோ நாளைக்கு 10,750 அப்படிங்கிற லெவலுக்கு மேலே ட்ரேட் ஆச்சு அப்படின்னாலே ஒரு பாசிட்டிவிட்டி இருக்கும் அப்படின்னு தான் எக்ஸ்பர்ட் சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் தான் நாளைக்கு மார்க்கெட்டுக்கு இன்றைக்கி நம்ம பேசிக்காக தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கிய தகவல்கள். ஸோ இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட்டில் மென்ஷன் பண்ண மறந்துடாதீங்க. இந்த மாதிரி உங்களுக்கு சில தகவல்கள் தேவை, நான் நியூ பிகினர், எனக்கு இந்த டீட்டெயில்ஸ்லாம் தேவை அப்படின்னு நீங்கள் அப்டேட் பண்ணிங்கன்னா, அது வேல்யூபிளாக இருந்ததுன்னா அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுவேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். நாளைய ட்ரேடிங் உங்களுக்கு ஹாப்பியாகவும் ப்ராஃபிட்டபுளாகவும் அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. ஹாவ் அ கிரேட் டே.